அனைவருக்கும் வணக்கம். எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறியாகவும் இருப்பாங்க, எல்லோரையும் மதிக்கக்கூடியங்களாகவும் இருப்பாங்க, உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க, ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளியை ரொம்ப அறிந்து வைத்து தெரிந்து கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க. யார் தெரியுமா? அவங்க துளாராசி அன்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சாதகமான பலன் ஏதாவது கிடைக்க போகுதா, இந்த துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பெற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிற ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். நேர்மையையும் நீதியையும் தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்து வாழக்கூடிய நம்மளுடைய துளாராசி அன்பர்கள். துளாராசி துலா லக்கினத்தில் பிறந்தவங்க, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ஆட்சி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இவங்க கிட்ட இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், எப்படியுமே காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த துளாராசி அப்படிங்கிறது காற்று ராசி, அதனால என்னமோ மற்றவங்க கிட்ட ரொம்ப எளிமையாக பழகிடக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. தோற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர ஆட்சி அதிபதியாக கொண்டதுனால இவங்களுடைய தோற்றம் அப்படின்னா ஒரு வசீகரமான தோற்றமாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பிறருடன் ரொம்ப இன்பமோ துன்பமோ யதார்த்தமாக பேசக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் ஏதோ போனோம் சாப்பிட்டோம் அப்படின்னு கூட இல்லாமல் மொய் போனோம் செய்தோம் வந்தோம் அப்படின்னு இருப்பதில்லை. எல்லா நிகழ்ச்சியிலையுமே தன்னுடைய பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே தன்னுடைய பங்கு தன்னுடைய உதவி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. சிறப்பான பேச்சுத்திறன் இவங்களுக்கு இருக்கும். மாதிரி இவங்க மற்றவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை வம்பு இதிலெல்லாம் யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சமரசம் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க இந்த துளாராசி அன்பர்கள். அதே மாதிரி தீராத பிரச்சனையை கூட ஒரு நெடியில் தீர்த்து வைத்து கொள்ளக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. இரு தரப்பினர் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் அழைத்து பேசி சமாதானம் செய்யக்கூடியங்கள இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அதே மாதிரி துளாராசியில் இருக்கிறவங்க எப்போதுமே எந்த வயதிலும் மற்றவர்களை விட இளமையான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. நீங்க பார்த்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தோற்றங்களும் இப்படிதான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு சூரிய பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த செப்டம்பர் 2 பாதி எப்படி அமைந்திருக்குன்னா எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அந்த பயணங்கள் மூலிமா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு கொஞ்சம் இருக்கும், அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த டைம் அமையும். அதேமாரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பல தடைகளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டுட்டு அதில் வருமானமே இல்லையே
இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு சில வருமானம்லாம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், புதிய ஆர்டர்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் இந்த டைமு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு கரெக்டான டைமில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. துலா ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி எப்படி அமைந்திருக்குன்னா, குடும்ப விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்தில் அப்பப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. எதிர்காலத்தை கொஞ்சம் மனதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது துலா ராசி அன்பர்களே. அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிங்க. இந்த டைம் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த டைமே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வரவே வராது அப்படின்னு நினைத்த ஒரு பணம் கூட இந்த டைமும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. உத்தியோகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்துட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர இருக்கு. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி எப்படி அமைந்திருக்குன்னா, உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக உங்களுக்கு நிறைவேறும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும். லாப சூரியனாலும் குருவின் பார்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு சில அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது. அதே மாதிரி சூரியனும் குருவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்குவாங்க. இதனவரையில் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன மந்த நிலை இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு அமைய இருக்குது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு பணம் கூட இந்த டைம் உங்களுக்கு வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பாடங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. துலா ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. இதுவரையிலும் உங்களுடைய செயலில் ஒரு சில தோய்வு நிலை இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய நாளாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது. திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த அந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மன நிம்மதியும் மன தெளிவும் இனி உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. இந்த காலகட்டம் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வளர்க்குற இடத்துல இருக்கிறாங்க.
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய வினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஞானமும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள், நல்ல பலன் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.